வங்கத்து சிங்கமம் நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் ஆவார். இந்தியா உடனடியாக சுதந்திரம் அடைய வேண்டும், அதற்கு ஒரே வழி போர் மட்டுமே என தீர்மானித்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து தாக்குதல் நடத்தியவர். நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி இராணுவ ரீதியாக போராடிய மாவீரன் நேதாஜி சுபாஷ். சந்திரபோஸின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை விரிவாக காண்போம். இவர் 1897 கட்டா ஒரிசா மாநிலத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே விவேகானந்தர் போன்றோரின் ஆன்மீக கொள்கைகளை ஆர்வமுடன் படித்து வந்தார். இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கியவர். ஒவ்வொருவரும் சொல்லி வரும் ஜெய் ஹிந்த் சுலோகத்தை முதல் பயன்படுத்தியவர் நேதாஜிதான். 1919 ICS தேர்வுக்கு படிக்க லண்டனுக்கு சென்றார். ICS தேர்வில் 4வது மாணவனாக தேர்ச்சி பெற்றார். 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவம் சுபாஷ் சந்திர போஸை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட வழிவகுத்தது எனலாம். அமிர்த்சர் நகரில் ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்தில் ஆயுதம் ஏதுமின்றி கூட்டத்தில் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என வாராமல் ஆங்கில அரசு ரெஜினால் டயர் என்ற இராணுவ அதிகாரியின் தலைமையில் அப்பாவி மக்களை கொன்று குவித்தது. அப்பாவி மக்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் வெள்ளையர் ஆட்சி மீது சுபாஷ் சந்திர போஸிற்கு வெறுப்புணர்வை அதிகரித்தது மட்டுமல்லாமல் லண்டனில் தன்னுடைய பணியை துறந்து 1921 இந்தியா திரும்பி வரவும் செய்தது. பாரத நாட்டின் விடுதலைக்காக வியன்னா, செக்கோஸ்லோவேகியா, போலந்து, ஹங்கேரி, இத்தாலி, ஜெர்மனி, ஐரோப்பா, ஆஸ்திரியா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்த நேதாஜி அவர் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த எமிலி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தன்னுடைய நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயரிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியா திரும்பிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். போராட்டத்தில் ஈடுபடவும் தொடங்கினார். 1922 வேல்ஸ் என்னும் இளவரசரை இந்தியாவிற்கு அனுப்ப பிரிட்டன் அரசு தீர்மானித்தது. இதனால் வேல்ஸ் வருகையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்த காங்கிரஸ் முடிவு செய்தது. கொல்கத்தா தொண்டர்படையின் தலைவராக பொறுப்பேற்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திய நேதாஜி மற்றும் மேலும் பல காங்கிரஸ் தொண்டர்களையும் ஆங்கில அரசு கைது செய்தது. சட்டசபை தேர்தல்களில் இந்தியர்கள் போட்டியிட்ட சட்டசபைகளை கைப்பற்றுவதன் மூலம் இந்தியா சுதந்திரத்தை விரைவில் பெற முடியும் என சீலாறு தாஸ் மற்றும் நேருவும் கருதினர். ஆனால் காந்தியும் அவருடைய ஆதரவாளர்களும் எதிர்த்தனர். இதனால் காந்திக்கும் தாசுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கட்சியிலிருந்து பிரிந்தார் சீலாறு தாஸ். அவர் சுயாட்சி கட்சியை தொடங்கியது மட்டுமல்லாமல் சுயராஜ்யா என்ற பத்திரிகையையும் தொடங்கி நேதாஜி தலைமையின் கீழ் பொறுப்பையும் ஒப்படைத்தார். 1928 காந்திஜியின் தலைமையில் தொடங்கிய காங்கிரஸ் மாநாட்டில் சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்திஜியின் முடிவை தவறு என நேதாஜி எதிர்த்து கூறினார். இதனால் காந்திக்கும் நேதாஜிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. பிறகு இந்திய விடுதலைக்கு ஆதரவு தேடி ஐரோப்பாவிற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். 1938 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேதாஜி அவர்கள், நான் தீவிரவாதிதான், எல்லாம் கிடைக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே தேவையில்லை என்பதுதான் எனது கொள்கை என முழங்கினார். நேதாஜி அவர்கள் தலைவரானதும் ரவீந்திரநாத் தாகூர் அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதோடு மட்டுமல்லாமல் நேதாஜி என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கினார். நேதாஜி என்பது மரியாதைக்குரிய தலைவர் என்பது பொருள். 1939 இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு நேதாஜி போட்டியிட்டார். போஸின் செல்வாக்கு உயர்ந்து வருவதைக் கண்ட காந்தி அவருக்கு எதிராக நேருவையும் ராஜேந்திர பிரசாத்தையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார். ஆனால் அவர்கள் போட்டியிட மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார். ஆனால் பட்டாபி சீதாராமையா தேர்தலில் தோற்றுவிடவே தனக்கு பெரிய இழப்பு என்று கருதிய காந்தி உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். இதனால் நேதாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தானாகவே வெளியேறினார். பிரித்தானிய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுகிறார் என கூறி 1940 ஆங்கிலேய அரசு நேதாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தது. இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த மும்முரமான காலகட்டம் அது. பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கில அரசை எதிர்க்க இதுதான் சரியான தருணம் என கருதிய நேதாஜி அவர்கள் ஜனவரி 17, 1941 மாறுவேடம் அணிந்து சிறையிலிருந்து தப்பி பெஷாவர் வழியாக காபூல் அடைந்த அவர் பின்னர் கைபர் கணவாய் வழியாக ஆப்கானிஸ்தானை அடைந்தார். ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என நினைத்த நேதாஜி இந்துகுஷ் கணவாய் வழியாக ரஷ்யாவை அடைந்தார்.
எதிர்பாராத விதமாக ஹிட்லரின் அழைப்பு வரவே அவரின் அழைப்பை ஏற்று பின்னர் ஜெர்மனியில் உள்ள மாஸ்கோவை அடைந்த அவர் இந்திய சுதந்திரத்தை பற்றி ஹிட்லரிடம் பேசி அவருடைய உதவியை நாடினார். ஜெர்மனியில் ஹிட்லரை சுபாஷ் அவர்கள் சந்தித்து இந்திய சுதந்திரத்திற்கு உதவி கேட்டார். என்னதான் உதவி கேட்க சென்றிருந்தாலும் சுபாஷின் தேசப்பற்று அவரை கோபமடைய செய்தது. இந்தியர்களை காட்டும் மிராண்டிகள் என்று ஹிட்லர் தனது புத்தகத்தில் குறிப்பிட அதை எதிர்த்து பேசிய போஸ் அவ்வாக்கியத்தை திரும்ப பெறச் சொன்னார். இந்தியா சுதந்திரம் பெறுவது கடினம் என்று ஹிட்லர் கூற, எனக்கு எவனும் அரசியல் சொல்லி தர தேவையில்லை என்று உங்கள் அதிபருக்கு கூறுங்கள் என்று மொழிபெயர்ப்பாளரிடம் சொல்லிவிட்டு கோபமாக வெளியேறினார். உலகின் மிகப்பெரிய சர்வாதிகாரி ஹிட்லர் முன் முதல் முறையாக அப்படி ஒருவர் பேச சுபாஷின் திராணியை நினைத்து இயந்தனர் ஹிட்லரின் உதவியாளர்கள். ஆனால் இந்திய தேசிய படை பல காரணங்களால் தோல்வியை தழுவி பின்வாங்கியது. அப்பொழுது ஆகஸ்ட் 15, 1945 நேதாஜி வானொலி மூலம் வீரர்களுக்கு இந்த தற்காலிக தோல்வியால் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். இந்தியாவை நிரந்தரமாக அடிமைத்தளத்தில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை, ஜெய்ஹிந்த் என உரையாற்றினார். அன்று அவர் குறிப்பிட்டபடியே சரியாக 2 ஆண்டுகளில், அதாவது ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா விடுதலை பெற்றது. ஆகஸ்ட் 18, 1945 நேதாஜி பயணம் செய்த விமானம் பர்மோசா தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளாகி அவர் இறந்து விட்டார் என ஜப்பானிய வானொலி அறிவித்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைக்குலைய செய்தது. நேதாஜி இறந்துவிட்டார் என்பதை பலரும் நம்பவில்லை. இறுதி வரை அவருடைய மரணம் மர்மமாகவே புதைந்து விட்டது. எனக்கு ரத்தம் கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என கூறிய இந்திய புரட்சி நாயகன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். பாரத நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து இராணுவ ரீதியாக போராடிய ஈழனையற்ற மாவீரன் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்தியாவின் முதல் இராணுவத்தை கட்டமைத்து இந்தியர்களின் ஆயுத கையாளுமையை உலகறிய செய்தவர். மாபெரும் சாம்ராஜ்யத்தை அசைத்து பார்க்கும் அவர் முயற்சி சற்று பின்னடைவை சந்தித்தாலும் அவரது வீரன் என்றென்றும் நினைவு கூறத்தக்கது. சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்கள் ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் இன்றளவும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறார்.